ஸோ எனக்கு தேவையான காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லாக காஸ்ட்யூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 12:10 சீஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்பெஷல் செல் மிஸ்டர் ராம் பிரதீப் அவரை வந்து மிஸ்டர் ராம் பிரதீபன் சீஃப் ஆஃபீஸரை நான் வந்து மீட் பண்ணினேன். ஒரு 10 minutes அவர்கிட்ட வந்து என்னோடய பெட்டிஷனை கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து நான் பேசினேன். சார்கிட்ட நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த பெட்டிஷனை வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர்கிட்ட வந்து இதை வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த பெட்டி அவங்க ரொம்ப வந்து என்னை வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவாக என்னை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க, கவலைப்படாதீங்க மேடம், டெஃபினெட்லி வி வில் ஃபார்வர்ட் திஸ் பெட்டிஷன் டு த சீஃப் மினிஸ்டர், வி வில் இன்ஃபார்ம் திஸ் டு த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. தென் அவங்க வந்து என்னோட இன்ட்ரடக்ஷனை பற்றி கேட்டாங்க, நீங்கள் என்னது எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. தென் ஐ வாஸ் எக்ஸ்பிளைனிங் அண்ட் நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து சன் நியூஸில் வந்து இருந்தாங்க அண்ட் ஹீ வாஸ் த சீஃப் கரஸ்பாண்டன்ஸ் ஃபார் சன் நியூஸ் அப்படின்னு சொன்னேன். அண்ட் ஹீ வாஸ் ஒரு 2004 or 2006 எனக்கு தெரியல, அந்த பீரியடில் வந்து மிஸ்டர் ஃபீலிக்ஸ் ஜெரல்ட் வந்து சன் நியூஸில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து 24 hours வித் எம்கே ஸ்டாலின் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஃபீலிக்ஸ் ஜெரல் அந்த டைமில் சன் நியூஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹீ வாஸ் ட்ராவலிங் வித் ஆர் ப்ரெசன்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் தே வேர் ஹேவிங் த ஃபுல் 24 hours ஆஃப் த எபிசோட். ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் மை ஹஸ்பண்ட் டூ நோ த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. கண்டிப்பாக எங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும் அண்ட் சாருக்கும் நல்லா தெரியும், எங்கள் ஹஸ்பண்டை நல்லா தெரியும். கண்டிப்பாக இந்த பெட்டிஷன் நான் வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறேன், இது சீஃப் மினிஸ்டர்கிட்ட இது தகவல் தெரிவிக்கப்படும், அவரும் கண்டிப்பாக இந்த பெட்டிஷனை பார்ப்பாங்க அண்ட் பேஸ்ட் ஆன் த பெட்டிஷன் அவர் வந்து வாட் இஸ் த நெக்ஸ்ட் மூவ் அப்படின்னு அவர் நல்லபடியாக எனக்காக நான் ஒரு தமிழ் குடிமகள் தனியாக எந்த வித ஒன்லி மீடியாவோட சப்போர்ட்டை தவிர என்னோடய எந்த சப்போர்ட்டு இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆப்ரேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து என்னோடய லாயர் வில் சே ஆன் தட். ஓகே, ஸோ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் இந்த ஒரு சராசரி மனைவி எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்டுக்காக அவரை வந்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்களோ அதே ஆசை தான் எனக்கும். ஸோ I have requested, I have pleaded the chief minister's cell and I have informed them and they will do it to their conscience அப்படினு என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் இதில் வந்து நான் வந்து ப்ரீவியஸாக நேற்று வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், ஒரு அப்பாலஜியை வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த அப்பாலஜி வீடியோவே என்னோட ஹஸ்பண்ட் வந்து 3 லாயர்ஸை வந்து சென்ட்ரல் ஜெயிலில் வந்து அவங்க போய் பார்த்தாங்க. திருச்சி சென்ட்ரல் ஜெயிலில் பார்த்தப்ப வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் சொல்லியிருந்தாங்க, என் ஒய்ஃப் கிட்ட வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஒரு அப்பாலஜி வீடியோ போட சொல்லுங்கள், ஒரு அப்பாலஜி லெட்டர் வந்து ட்விட்டர் ஹேண்டிலில் போட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அக்கார்டிங்லி என்னோடய ஹஸ்பண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி த்ரூ த லாயர்ஸ் ஐ காட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐ ஹாவ் டன் இட். எனக்கு என்ன சொல்கிறாங்களோ அது நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் வீடியோவை வந்து நாங்கள் ப்ரைவேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆன டேட் வந்து 30th April 2024. ஸோ அந்த டைமில் டெலிகாஸ்ட் ஆன வீடியோவை வந்து நாங்கள் ப்ரைவேட் பண்ணியிருக்கிறோம். அதாவது முதன் முதலாக இது தொடர்பான வழக்கு கோயம்புத்தூரில் தான் பதிவு செஞ்சப்பட்டுச்சு 3rd தேதி. 10rd தேதி அவர் புதுதில்லியில் கைது செய்யப்பட்டார். அப்போ 10rd தேதியிலிருந்து அங்கே புதுதில்லியில் எந்த நீதிமன்றத்திலையும் அவர் ஆஜர்படுத்தப்படலை. ஆஜர்படுத்தப்பட்டவங்க கிட்டத்தட்ட 3 நாட்கள் பயணித்து 13rd தேதி அவர் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் ஒரு சட்ட ரீதியாக வந்து இதில் ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். ஒரு நபரை தொலைதூரத்தில் கைது செய்தால் கூட உரிய நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அந்த பகுதியில் அவர் ஆஜர்படுத்தியிருக்கணும், அல்லது ஒரு பிடியானையோடு இவங்க போயிருக்கணும் வாரண்டோடு, இரண்டுமே இல்லாமல் அந்த கைது நடந்திருக்கிறது ஒரு விஷயம். இரண்டாவதாக வந்து நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்று ஒரு சோதனை நடந்துச்சு, அந்த சோதனையில் வந்து இந்த வழக்கோடு தொடர்புடைய அந்த மின்னணு பொருட்கள் மற்றவை மட்டுமே கைப்பற்றப்படணும் சொல்லப்பட்டிருந்த நிலையில் அவங்க சொத்துக்களுடைய அசல் ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல்
அந்த நிறுவனத்திலிருந்து புகைப்பட கருவிகளே ஒரு 6 புகைப்பட கருவிகள் கணிப்பொறிகள் நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த கைப்பற்றுதலும் கூட நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், வாழ்வாதாரம் இழந்திருக்கோம், நிறுவனத்தை இயக்க முடியாமல் நிற்கிறோம், கைதில் வந்து பிழைகள் நடந்திருக்கு. அவர் வேணும்னு தீய எண்ணத்தோட கெட்ட எண்ணத்தோட இதை பதிவேற்ற செய்யல, ஒரு நெறியாளராக மட்டுமே வந்து இந்த செய்தியை வந்து அவர் வந்து ஒரு பதிவேற்ற செஞ்சுருக்காரு. அதை கூட வந்து பலத்த சர்ச்சையும் எதிர்ப்புகளும் வருகின்ற நிலையில் நேற்று நாங்கள் வந்து அதை வந்து ஒரு வருத்தம் தெரிவித்து அந்த பதிவேற்றத்தை கூட நாங்கள் வந்து பொது பார்வையிலிருந்து நாங்கள் நீக்கிட்டோம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் அவங்க வந்து இந்த மனுவில் சொல்லியிருக்காங்க. அவருடைய மகள் வந்து ஜெர்மனியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, மகன் 12வது வகுப்பு முடித்துட்டு கல்லூரியில் சேர்றதுக்காக இருக்காங்க. அவருக்கு வந்து உடல்நிலையில் இரத்த அழுத்தம் போன்ற பல்வேறு உடலியல் பிரச்சனைகள் உள்ளன. அப்போ இதை அனைத்தையும் வந்து முதலமைச்சர் வந்து கணக்கில் எடுத்து கருணை கூர்ந்து வந்து அவர் மீதான அந்த வழக்குகளை திரும்ப பெறணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அவர் மீது வந்து எந்த வழக்குகள் இனிமேல் கூடுதல் வழக்குகள் தொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு தீராமல் அப்படியே தொடர்கதையாக போய்கிட்டே இருக்குது. அவரை பொறுத்தவரையில் ஒரு நெறியாளர், ஊடகவியலாளர், கால் நூற்றாண்டு கால ஊடக அனுபவம் உள்ளவர். அந்த அடிப்படையில் அவர் மீதான வழக்குகள் திரும்ப பட வேண்டும், அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய மனைவியினுடைய கோரிக்கை. அவர் ரெட்பெக்ஸ் நிறுவனத்தில் பதிவு செய்ய பங்கேற்பாளராக இருக்கக்கூடியவங்க. அந்த வகையில் முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் அந்த தனி செயலர்கிட்ட இந்த முறையீடு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.